நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில் ஸ்டோரி தான். இந்த வீடியோ உண்மையிலுமே உங்களை வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணும். ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காலை பொழுது அங்கே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனோட வீட்டில் பயங்கரமான ஒரு நியூஸு காலையிலே போயிட்டுருக்குது. அந்த நியூஸை பார்த்த அந்த பையனுக்கு ரொம்பவும் மன உளைச்சலாயிடுது, அவன் ரொம்பவே பயந்துடுறான். அவனுடைய பேர் தான் ரவி. இப்போது அந்த நியூஸையே பார்த்துக்கிட்டு சாப்பாட்டில் கையை வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வந்து மனசு வரவே இல்லை. அப்படி ஒரு பயங்கரமான நியூஸு அந்த சேனலில் போயிட்டுருக்குது. அப்போ தான் அவங்க அம்மா வந்து, டேய் சாப்பாடு தட்டை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்க, ஒழுங்காக சாப்பிட்றா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. அவனுக்கும் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் சாப்பிட்டுட்டு உடனே அவனும் கை கழுவிடுறான். இதை பார்த்து அவங்க அம்மா, பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட போய்ட்டு, ஏங்க நம்ம பையன் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றான், போக மாட்டேன்றான், என்னன்னே சொல்லி தெரியல, நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி, நான் இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரவிக்கு உடனே உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம அந்த பயத்திலே வந்து உளறி கொட்டிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து முடிவெடுக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு வந்து போயிட்டு செல்ஃபோன் எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து, ஹலோ டே மச்சான், நான் தானே ரவி பேசுகிறேன் அப்படின்றான். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான். அவன் பேர் பரத். இப்போ காலைல நியூஸ் பார்த்தியாடா அப்படின்றான். என்ன அதுக்கு என்ன, இப்போது நீரில் மீட் பண்ணும்போது நான் சொல்லிக்கிறேன், ஃபோனில் பேச முடியாது, இனிமேல்ட்டு நாம் அந்த சவுக்கு தோப்பு பக்கமே வந்து போக வேணாம், ஏன்னா நான் இப்போ பயப்படுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, ஏதாவது உளறி கொட்டினோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நாம் வேற எங்கேயாவது வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்தையும் சொல்லிடுறாங்க. சரிடா அப்படியே வந்து மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவனும் வந்து ஒத்துக்கிறான். இப்போது சாயந்தரம் 5 மணி, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு விளையாட்டு மைதானம். அங்கே 3 இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ளார தான் வந்து இருக்கும், சீரியஸாக ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 இளைஞர்கள் வேறு யாரும் இல்லை, இந்த ரவியும் ரவியோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களில் ஒருத்தன் சொல்கிறான், டே தீபக் எதுக்குடா இங்கே வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டா, இந்த ரவி தான், காலையிலே ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான்டா, சவுக்கு தோப்பு பக்கமே வந்து வராதிங்க வேணான்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, இவன் ஏதோ வந்து பயந்துக்கிட்டு இருக்கான்டா, டே ரவி என்னடாச்சு, ரவி வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான், அவன் காலையில் டிவியில் ஏதோ ஒரு நியூஸை பார்த்துட்டானாம்மா, அதுக்கு பயந்துட்டு பயப்படுறான் அப்படின்றான். டே உனத்தாண்டா கேட்குறேன், என்ன நியூஸ்டா அது, இல்லைடா நம்ம பண்ணோம்ல அந்த நியூஸை பார்த்துருந்தது தான்டா அப்படின்றாங்க. போலீஸ் குற்றவாளிகளை நெருங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்கடா அப்படின்றாங்க. உடனே வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பயமாக போடாங்க, ஏன்டா நீ வேற, ஏன்டா நீ வந்து பயப்படுற தேவையில்லாமல், அதுக்கெலாம் வந்து நீ வந்து பயப்படாதடா அப்படின்றாங்க. எப்பா உனக்கு என்னப்பா, நீ வந்து மினிஸ்டரோட பையன், உன் மாமா வந்து பெரிய பெரிய இடத்துலலாம் லிங்க் வச்சுருக்காங்க, நீங்கள் எல்லாருமே வந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கீங்க, ஆனால் நான் வந்து அது மாதிரி இல்லை, என் ஃபேமிலியோ நார்மல் ஃபேமிலி தான், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது மட்டும்தான் வந்து நான் பெரிய ஆளாக இருக்கேன், மற்றபடி எனக்கு எதுவுமே வந்து ஆள் சப்போர்ட்டமும் இல்லை, பண பலமும் இல்லை அப்படின்றான். டேய் அப்படிலாம் வந்து நினைக்காதடா, எங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டை உனக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோமா, நீ மாட்டேன்னா நாங்களும் தானே மாட்டுவோம், அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் மாட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போமா, கவலையை விடுமிச்சேன், நீ எதை பற்றியும் வந்து கவலைப்படாத, நம்ம வந்து எங்கேயோ வந்து வெளியில் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரவிக்கு வந்து ஆறுதலாக சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போனா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியா நம்ம ஒரு வாரம் வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் மாமாவோட ஊட்டி எஸ்டேட்டில் ஒரு பங்களா ஒன்று இருக்குது, அங்கே போனோம்னா வச்சிங்களேன் நம்ம வந்து நிம்மதியாக வந்து இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருந்தோம்னா அந்த பிரச்சனை தான் வந்து நமக்கு திருப்பி திருப்பி வந்து நான் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது உளறி கொட்டிடுவோம், அதனால் நாம் வந்து அங்கே ஊட்டி எஸ்டேட்டில் போயிட்டோம் அப்படின்னா அந்த பங்களாவிலே ஒரு வாரம் செம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்றான். ரவியும் வந்து பார்த்து யோசித்து பார்த்துட்டு, அதுவும் நல்லது தான், நானும் இது தான் வந்து சொல்லலாம்னு நினச்சேன், நான் வந்து ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தேன் ஒரு வாரம் எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்களே வந்து சொல்லிட்டீங்க கவலைப்படாத நம்ம ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போது பரத், தீபக், ரவி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஊட்டியில் இருக்கிற ஒரு எஸ்டேட் பங்களாவுக்கு போகிறதுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பர்மிஷன் வாங்குறாங்க. பட் மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கிடச்சிடும், ரவிக்கு மட்டும் ஏன்டா என்னாச்சு ஒரு வாரமாகவே ஒரு மாதிரியாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் மைண்ட் டென்ஷனு அவ்வளோதான், மற்றபடி நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நான் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ அவங்க 3 பேரும் சேர்ந்து காரில் ஊட்டியை நோக்கி பயணம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. இப்போ காரில் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம குடி குமாலம், பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வரே வந்து வண்டி போக ஆரம்பிக்குது.
குடிப்பதில் இவங்க ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியாக போயிட்டுருக்காங்க. சாயந்தரம் 5 மணி வாக்கில் ஊட்டி எஸ்டேட் பங்களாவில் போய் காரும் நிற்கிது. இப்போ 3 பேரும் கார்லேருந்து இறங்குறாங்க. ரவி பங்களாவே பார்த்து வந்து பயந்து போய் நிற்கிறான், அப்படி பிரமிச்சு நிற்கிறான். அது இவ்வளோ பெரிய பங்களாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா மச்சான் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி தீபக் கேட்குறான். இல்லை மச்சான், நான் இவ்வளோ பெரிய பங்களாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இங்கே நாம் மட்டும்தான் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றான். நம்ம என்ஜாய் பண்ண தாண்டா வந்திருக்கோம், அதுக்காக நிறைய ஐட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், வா உள்ளே போகலாம் அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான் பரத். உள்ளே போயிட்டு சுவிட்சை போட்டதும் வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் எரியுது, ஒவ்வொன்றும் பிரகாசமாக இருக்குது. ஆனால் பங்களா ஜொலிக்கலை, ஏன்னா பராமரிப்பு இல்லை, அதெல்லாம் தூசியும் தும்புமாக இருக்குது. இப்போது லக்கேஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தூக்கி வீசுகிறாங்க. பரத் வெளியில் காருக்குள்ளேருந்து ஒரு பையன் வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரான். என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரக்கு மச்சான் அப்படின்றாங்க. இன்னையிலேருந்து நம்ம ஃபுல் என்ஜாய் தான், வேறு எதை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்றான். நாளையிலேருந்து சமைக்கலாம், இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்த பார்சலை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை எடுத்து உடைக்கிறான் பரத். இப்போது வந்து உடச்சி ஊற்றி பாட்டிலில் ஊற்றி அவங்க பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து குடிக்கிறாங்க. நேரம் போயிட்டே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேயே ஒவ்வொருத்தராக வந்து போதையில் சரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போது திடீர்னு முழிப்பு தீபக் வந்துருச்சு. தீபக் வந்து முழிச்சு பார்க்குறான், ஒரே கசகசன்னு இருக்குது. சுற்றிலையும் பார்த்தா செம்மையாக இருட்டு, அதுவும் இல்லாமல் கரண்ட்டும் இல்லை. என்னடா அது இப்படி கும்புன்னு வேர்க்குது, பயங்கர இருட்டாக இருக்குது, கரண்ட்டு வேறையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி தாகம் வரையா எடுத்துருது. இப்போ பக்கத்தில் போயிட்டு தட்டி தடுமாறி மொபைலில் கையில் எடுத்து அந்த டார்ச் வெளிச்சத்தில் வந்து ரவியை பார்க்குறான். ரவி வந்து பக்கத்தில் இல்லவே இல்லை, அவனை வந்து காணும், எங்கடா போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு தேடி போய் பார்க்குறான், பரத்தை காணும். இப்போ பரத்தையும் வந்து காணலையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டார்ச் அடித்து ஹால் பூராவும் தேடுறான். அப்பையும் வந்து பரத் இல்லவே இல்லை. பரத் பரத் நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்கு எந்த சத்தமும் இல்லை. பின்னால் சரசரன்னு திடீர்னு யாரும் ஓடுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா டக்குன்னு யாருமே இல்லை அந்த இடத்துல. திடு திடுன்னா ஏதோ வந்து ஓடுற மாதிரி இருக்குது. அப்போ அவன் மேலே வந்து திடீர்னு ஏதோ ஒரு பொருள் வந்து விழுவுது. இப்போ பூனையாக தான் இருக்கணும் அப்படின்றான், ஏன்னா மியா மியான்னு சத்தம் கேட்குது. ஆன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து கீழே விழுவுறான். விழுந்ததில் அவனோட மொபைல் வந்து கீழே தவறி வந்து விழுந்துருச்சு, ஏன்னா அந்த பொருள் மேலே இருந்து கீழே விழுந்த உடனே. இப்போ கும்மிருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வெளிச்சம் கூட இல்லை, அப்படியே தவழ்ந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா செல்லை தேடுறான், கையில் அகப்படவே இல்லை. அதுக்கப்புறம் தடவிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ பசு பசு பசுன்னு வந்து ஒட்டுது. அந்த பசு பசுன்னு ஒட்டுறத வந்து சே என்னடா அது அறுவருக்கு மாரி இருக்குது, விரலோட பிசு பிசுன்னு இப்படி ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விரலை வந்து பார்த்திங்கன்னா மூக்குக்கு பக்கத்தில் கொண்டு போகிறான். கெட்ட வாடை அடிக்குது, சே நல்லாவே இல்லை கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாந்தியும் வந்துடுது அவனுக்கு. ரவி ரவி டே எந்திரா பயமாக இருக்குடா டே ரவி, ரவிக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. இப்போது அங்கே பார்த்துட்டு உடனே கரண்ட் வந்துருச்சு, ஹால் பூரா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. தீபாக்கை பார்க்குறான், அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறான், கை பூரா ரத்தம். இங்கே எப்படி ரத்தம், பரத்தை எல்லாம் காணலை, ரவியை எழுப்பி அவனை தேடலான்னு திரும்பினா ரவியும் காணலை. ரவி பரத் ரெண்டு பேரும் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து தேடிக்கிட்டு இருக்கான், அதாவது தீபக்கு. இப்போ என்னை பயமுறுத்துறது போதும்டா வந்துருக்கடா ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறான். அவங்ககிட்ட இருந்து பயமே இல்லை. எங்கே தான் தொலைஞ்சானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும், என் கையில் மாட்டினீங்கன்னா செத்திங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கருவிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஏறுறான். இப்போ ஒவ்வொரு அறையாக தேடிக்கிட்டே இருக்கான். இப்போது அவனுள்ள வந்து காணும் கடைசியாக இருந்த ரூமை வந்து திறக்கிறான். அங்கே அவனோட அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டான். ஏன்னா அங்கே அவன் கண்ட காட்சி ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த கொடூரமான காட்சி என்ன அப்படின்னா ரவி ஒரு கோடாலியை ஆக்ரோஷமாக வந்து பரத்தோட மார்பில் காலை வச்சு பயங்கரமாக கொத்து கொத்துன்னு கொத்திக்கிட்டு இருக்கான். ரத்தம் சொட்ட சொட்ட இருக்குது. பரத்தோட உயிரில் உடல்லேருந்து உயிரே பிரிஞ்சிடுச்சு. ஆனாலும் ரவியோட ஆக்ரோஷம் குறையில, செம்ம கோபமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடாலி வச்சு பயங்கரமாக கொத்து கொத்துன்னு கொத்துறான். இதை பார்த்த அதிர்ச்சியில் இருந்த தீபக்கு அப்படியே ஒரு வாரு ரவியை பார்த்து வந்து கத்துறான், டே ரவி என்னடா பண்ணுற விட்டுறா அவனை அப்படின்னு. ரவி ஆனால் கவனிக்கவே இல்லை, அவனோட வேலையில் தான் கண்ணாக இருக்கான். திருப்பி திருப்பி ரவி கொத்திக்கிட்டே தான் இருக்கான். பயந்து பயந்து மெதுவாக ரவியோட பக்கத்தில் போயிட்டு ரவி டே ரவி அப்படின்னு சொல்லிட்டு தோலை பிடிக்கிறான். அப்போ திருப்புறான், ஏன்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக வந்து போட்டுட்டு ரவியை வந்து திரும்புகிறான். அந்த சத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுவுறான் தீபக்கு. இப்போது தரையில் மோதி தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. சுதாரிச்சு எழுந்துக்கிட்டு ரவியை பார்த்தா அவனது கழுத்தில் இருந்து ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா உனக்கு ஏன்டா என்ன என்னாச்சுடா, ஏன் இப்படி ஆவேசமாக வந்து தீபக்கு வந்து கொல்ற அப்படிங்கும்போது உடனே வந்து இந்த மாதிரி ரவி அவனோட கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனலை வீசியது. உடனே வந்து பார்த்திங்கன்னா ரவி கோபத்தோட தீபக்கோட கழுத்தை கையாலே நெரிச்சிக்கிட்டு தள்ளி கொண்டு போயிட்டு சுவத்தில் வந்து மோதி உயரை வந்து தூக்குறான். தீபக்கோட காலு கீழே தொங்குது. தீபக்கு வந்து ரவிகிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறான். ஆனால் ரவியோட பிடி இருக்கு பிடியாக இருக்கிறதெல்லாம் அவனால் தப்பிக்கவே முடியல. கண் மேலே சொருகுது. அப்படியே தீபக்கை தூக்கி சுவத்தோட செவராக வச்சு அணைச்சி பொத்துன்னு தூக்கி கிடாவுறான். பொத்துன்னு போய் அவனும் விழுவுறான்.
மெதுவாக வந்து கையை ஊனி எழுந்து நின்று அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருமுறான். அவனால் சரியாக மூச்சு விட முடியல. ரவியை பார்த்து, ஏன்டா இப்படி பண்ணுறா, நாங்கள் என்னடா பண்ணோம், என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ரவி பயங்கரமாக சிரிக்கிறான் அப்போது. ஆனால் சிரிக்கிறது வந்து ஆம்பளை குரலில் இல்லை, பொம்பளை குரலில். என்னடா கெஞ்சுறேன்னா, எப்படி நான் கெஞ்சு, என்னை வேண்டி எப்படி வந்து கெஞ்சு விட்டீங்க, என்னை எப்படி சித்திரவதை உயிர் போகிற வரைக்கும் சித்திரவதை பண்ணீங்கல்ல, உங்களை விடமாட்டேன்டா ஒருத்தனையும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணு சிரிக்குது. அதாவது வந்து அந்த ரவிக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா சிரிக்குது. உடனே, யார் நீ, என்னை தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குது அந்த ஆன்மா. நல்லா ஞாபகப்படுத்திப்பார், சவுகு தோப்பில் நடந்தெல்லாம் மறந்துட்டிங்களாடா என்ன மூணு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தீபக்கு நடந்தது எல்லாம் கண் முன்னாடி வருது. அன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணி இருக்கும். சவுக்கு தோப்பில் தீபக், பரத், ரவி மூணு பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சவுக்கு தோப்பு வழியாக தோலில் பேக்கோட ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நடந்து போயிட்டுருக்கா. அதை பார்த்த உடனே தீபக்கு, மச்சான் அங்கே பாடுறா ஒரு பொண்ணு போகிறான், டே அது ருத்ரா தானடா, அவள் போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு லீவுக்கு வர்றா போல இருக்குடா அப்படின்னு சொல்கிறான் ரவி. யாராக இருந்தால் என்னடா, வாடா தூக்கிட்டு வருவோம் அப்படின்றான் பரத். சரி, தீபக்கும் கிளம்புறான். டே வேணடா, ஏதாவது பிரச்சனையில் வந்துடும், மாட்ட போகிறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறான். நீ வராட்டி இங்கே நில்லு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரத்தும் தீபக்கும் போகிறாங்க. ருத்ராவோட பின்னாலே போய் அவளோட வாயை பொத்தி தீபக்கும் ருத்ராவும் வந்து கையை பிடிக்க காலை பிடிக்க அப்படியே தூக்கிட்டு வந்து சவுக்கு தோப்புக்குள்ளே நுழையிறாங்க. அந்த அங்கே தீபக்கும் பரத்தும் அவளை நாசம் செஞ்சிடறாங்க. ரவி பேசாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா பார்க்குற, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கட்டாயப்படுத்தி அவனையும் வந்து அந்த செயலை செய்ய சொல்கிறாங்க. அவனும் வந்து அதோட அதையும் செஞ்சிட்றான். இப்போ அத்தோட வந்து மட்டும் விடலை, இவளை உயிரோட விட்டால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சு கெஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா அவளை தலையில் வந்து கல்லை தூக்கி போட்டு கொடூரமாக கொலையும் செஞ்சிட்றாங்க. இப்போ அடுத்து போலீஸ் வந்து விசாரணை எல்லாம் நடந்தது. ஆனால் குடூரர்களை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. பல சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதி வேண்டி போராட்டமும் நடத்தின. ஆனால் அந்த சங்கத்துக்கு நீ போராட்டம் நடந்ததுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை பார்த்துட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் யாரோ ஒரு புண்ணியவன் போலீஸ் ப்ரெஸ் மீட்டில் வந்து, சார் ருத்ரா கேஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்க, குற்றவாளிகளை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இந்த செய்தியை தான் நியூஸில் இந்த செய்தியை தான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் பார்த்துட்டு ரவி பயந்து போயிட்டு இவங்க மூணு பேர்த்துக்கிட்டையும் வந்து ஊட்டி பங்களாவுக்கும் வந்ததே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தீபக்கம் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். என்னை ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ருத்ரா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கு எப்படி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் ருத்ராவே தான், உங்களை பழி வாங்க வந்தவடா, எவ்வளோ கனவுகளோட ஊருக்கு வந்தேன், அநியாயமாக என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களடா, சட்டத்துக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என்கிட்டேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை நோக்கி ஒரு கோடாரி வந்து பயங்கரமாக வீசுறா. அது அவனோட முகத்தை அப்படியே ரெண்டு துண்டை பிளந்து அங்கேயே தீபக்கை வந்து சரிஞ்சிடறான். இப்போ பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு ரவியோட உடல்லேருந்து வெளியில் வந்த அந்த ஆன்மா ரவியையும் வந்து சாகடிச்சிடுது. அவனோட வந்து உடலும் அப்படியே சரிஞ்சிடுது. இப்போ மூன்று பேரோட உடலும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கண் முன்னே வந்து காத்தோட காத்தாக கலந்து போயிடுது. மூணு பேரையும் கொன்ன சந்தோஷத்தில் ஊட்டி பங்களாவில் வந்து மர்மம், மூன்று இளைஞர்கள் கொடூரமான முறையில் கொலை, தொலைக்காட்சியில் வந்து நியூஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அங்கே ஒரு மூலையில் ருத்ராவோட ஃபோட்டோ மாலையோட சவுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ருத்ராவோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உன்னை இப்படி பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து கொன்னவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனை வாங்கி கொடுப்பேம்மா அப்படின்றாங்க. அப்போது அவங்க அம்மாவோட அந்த அழுகையை பார்த்தவங்க ருத்ராவுக்கு அழுக வந்துருச்சு. அம்மா, என்னை இப்படி பண்ணவங்கள நானே பழிக்கு பழி வாங்கிட்டேம்மா, நான் போலீஸாக இருந்தால் என்ன பண்ணுவனோ அதை இனிமேல் ஆவியாக இருந்து பண்ண போகிறம்மா, இனி பொண்ணுங்க மேலே கையை வைக்கிறவன் எவனையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராவோட ஆவி காத்தோட காத்தா அடுத்த வேட்டைக்கு கிளம்பிடுச்சு. முற்றும். கண்டிப்பாக இது ஒரு அருமையான வீடியோவாக தான் இருக்கும். பெண்களை வந்து துன்புறுத்தினா அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா வந்து இந்த மாதிரி அவங்களையே கொன்னிடுச்சு அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரியாக வந்து சொல்லியிருக்கேன். இது பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.